ஹேண்ட்ஸ் அப்பையே எப்படியோ உனக்கு கரைசியில கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி தேவையில்லாம வந்து தனியா இந்த பிராங்க்லின் கிட்ட மாட்டிக்கிட்டியே. நான் தனி ஆளுன்னு யார் சொன்னா? பிராங்க்லின் நாங்க எல்லாரும் சேர்ந்து கொல்ல போறோம். ஐயோ, தேவையில்லாம வந்து இப்படி மாட்டிக்கிட்டே மாட்டேன். இப்ப என்ன பண்றது? பிராங்க்லினே, அங்க பாரு, யாரோ நம்மளை காப்பாத்த ஓடி வராங்க. யாருன்னு அது தெரியல. அரசரே, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நீங்க வரணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காகத்தான் நான் இப்ப உங்களுக்காக இந்த சிறப்பு பூஜையை நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பூஜையை உங்களுக்கு கேட்டுச்சுன்னா வாங்க, கீழே வந்துட்டேன். கண்டிப்பா இங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க போறேன். ஒரு புள்ள பூச்சி இருக்காது, ஒரு சாதாரண பட்டாம்பூச்சியும் இருக்காது. அழிக்கிறது தான் என்னுடைய உணர்வு. என்னை திரும்பவும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த இந்த மாஸ்டர்ஜிக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும்தான் இனி இந்த உலகத்தில் உயிரோட இருப்ப. வேற யாரும் இந்த உலகத்தில் உயிரோட இருக்கவே முடியாது. மம்மி, கீழே ஏதோ சவுண்ட் கேக்குது, அதை போய் என்னன்னு பார்த்துட்டு வரவா? ஓடாத கண்ணா, ஓடுனா உனக்கு அடி போடும். ஒண்ணும் இல்லை, நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். ஏதோ பேய் சவுண்டு கேக்குது. பெரிய சவுண்டா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோல்ஜர்ஸ் எல்லாருமே என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இங்க என்னமோ ராபான்னு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜம்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாமா, கீழே போய் நான் பாக்குறேன். ஆஹா, கீழே ஏதோ சவுண்டு கேக்குது. டே தம்பி, இங்க பாத்தியா? என்னமோ டிஃப்ரெண்டான சவுண்டு கேக்குதுல்ல. அது உனக்கு தாண்டா கேக்குது, எனக்கெல்லாம் அப்படி கேக்கவே இல்லையே. ஆமா, கீழே அது என்னது? டேய், அது பேய் நினைக்கிறேன், அங்க உத்து பாரு. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கணும். அந்தளவுக்கு கொடூரமாக தான் இப்போ நம்ம அவங்கள சாவடிக்க போகிறோம். இனிமே இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு எந்த அவெஞ்சர்ஸும் கிடையாது, எந்த சூப்பர் ஹீரோஸும் கிடையாது. அவங்கள அழிக்க போகிறது நம்ம மட்டும்தான். அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்போம். இந்த மாதிரி எல்லா உலகத்தையும் அழிக்க போகிறோம். அட பாவீங்களா, அந்த பேய் திரும்பவும் வந்துருச்சு. யாரும் இங்க வராதீங்க மம்மி, நீங்களாம் அங்கேயே இருங்க. ஏமா கண்ணா, என்ன ஆச்சு? மம்மி சொன்ன மாதிரி கீழே அந்த பேய் வந்துருச்சு. என்னது பேயா? ஆஹா, அந்த செர்பியன் பேய திரும்பவும் யாரோ திறந்து விட்டுட்டாங்க போல இருக்கு. முத இந்த இடத்துல இருந்து எல்லாம் தப்பிச்சு ஓடுங்க. மம்மி சீக்கிரம் வாங்க, நான் வீட்டுக்கு எப்படியாவது ஓடிடுறேன். அம்மா, என்னால முடியல, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஏய் கண்ணா, ஓடாத, அது ரொம்ப ஆபத்தான பகுதி, கீழே கீழே விழுந்துட போற. என்ன, யாருமே காணோம், நம்ம மட்டும்தாங்க இருக்கும் போல இருக்கு. ஐயையோ, நம்ம தேவையில்லாம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். காட்டுக்குள்ள வந்து செம்மையா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க. அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்கீங்க? ஐயையோ, என் கூட்டத்தை விட்டு நான் மட்டும் தனியா வந்து எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. இப்போ இந்த இடத்த விட்டு எப்படி போறதுன்னு தெரியல. இந்த இடமே பார்க்க புதுசா இருக்கு. அந்த செர்பியன் பேய் தான் வந்து இருக்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் மாட்டி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்நேரம் பார்த்து இங்க யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க போல இருக்கு. என்ன, யாராச்சும் காப்பாத்துங்க, நான் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு யாராச்சும் காப்பாத்துங்க. யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? ஐயையோ, சுத்தி முத்தி யாருமே இல்ல போல இருக்கு. ஐயையே, சனிக்கிழமை அதுமா நம்ம பாட்டி வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரே சத்தமாக வேற இருக்கு. யானை கதறல் சவுண்டு, புலி கத்துற சவுண்டு, ஏதோ அழுகிற சவுண்டெல்லாம் கேட்டுன்னு இருக்குது. இவன் என்ன வெளியே உட்காந்துட்டு என்னத்தை பண்ணிட்டு இருக்கான்? ஓ, காய்கறி நட்டுட்டு இருக்கானா? சரி, இந்த ஃப்ராங்க்லினுக்கு காதில் கேட்டுச்சான்னு வேற தெரியலையே. காய்ஸ், உங்கள் யாருக்கும் கேட்டுச்சா என்ன? எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சா? யாரோ அழுகிற சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. காட்டில் இருக்கிற யானை எல்லாம் மொத்தமாக கத்துற மாதிரியே கேட்டுச்சு. ஆனால் பக்கத்தில் எந்த யானையும் காணுமே. ஏதோ குட்டி யானை ஏதோ கத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் போல இருக்கே. இந்த போய் நம்ம ஃப்ராங்கில் சொன்னால் நம்புவானான்னு வேற தெரியல. இருங்க, மாடியில் போய் பார்ப்போம். என்ன, இங்கேமும் எந்த சவுண்டு இல்லாத மாதிரி இருக்குது. ஒருவேளை பேயே இருக்குமோ? இந்த காட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஏதோ செரிபியன் பேய அடக்கி வச்சிருக்கிறதா இந்த ஊருக்குள்ளே ஒரு குரலே வதந்தி கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. பேசாமல் ஃப்ராங்கில்கிட்ட போய் சரண் அடைஞ்சிருவோம். ஏ ஃப்ராங்க்லினே, தயவு செஞ்சு அந்த மேலே இனி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம்டா. என்னடா பாத்ரூம் போதும் என்ன? ஐயையே, கருமம் பிடிச்சவனே, பாத்ரூம் கீத்திரம் எதுவும் எனக்கு வரலை. அங்கே பாரு, ஏதோ காட்டு யானைகள்லாம் சவுண்டு விடுறது கேட்குதா? ஏய், நைட்டு நேரத்தில் கொசு கடிச்சிருக்கும், அதனால யானைகள்லாம் சவுண்டு விட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் மாட நீ போய் பார்க்கணும்னு நினைப்பேன். மென்டலு ஏழங்க 1008 வேலை இருக்குது. இந்த பூசணிக்கெல்லாம் பறித்து இது போய் நம்ம பாட்டிக்கிட்ட கொடுத்தே ஆகணும்.
டே மென்டலு, அது கோசு, நல்லா கேளு. அங்கே கத்துறதெல்லாம் ஒரிஜினல் யானைங்க, அது ஒரே ஒரு யானை மட்டும் பாவம் அம்மா அம்மான்னு கத்துற மாதிரி இருக்கு, அப்படியே இருக்கு. அடாமா, எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் வேற கேட்குது. சரி விடு, வா போய் பார்ப்போம். காட்டுக்குள்ளே எல்லாம் என்ன விலங்கு இருந்தால் நம்ம தானே உதவி செஞ்சாகணும். ஏன்னா பாட்டி நமக்கு அந்த மாதிரி வாக்கு கொடுத்துருக்காங்க. சரி சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம போனதை மட்டும் தெரிஞ்சுன்னு வையன், கண்டிப்பாக பாட்டி நம்மளை சும்மா விடாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும், இப்போ தான் விடியவே போகுது. அட காய்ஸ், நீங்கள் என்னப்பா வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்க போல இருக்கே. உங்களுக்காக தான்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு அடிக்கடி வரும். இல்லைனா வீடியோ வராதுன்னு சொல்ல மாட்டேன், வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த மாதிரி வீடியோ சூப்பர் வீடியோ வேணும்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? ஏன் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தான் தெரியல, நம்மளோட யூடியூபே நம்மளுக்கு சொல்லியிருக்குப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்னு யூடியூப் என்ன பார்த்து கேட்குது, நான் என்னத்தை சொல்கிறது? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீடியோ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். செர்பியன் லேடியை பற்றி தான் நம்ம அடக்க போகிறோம். அது சாதாரணமான செர்பியன் கிடையாது, சும்மா டெரரான ஆள் போல இருக்குது. அவளை அட்டாக் பண்ணுறது எப்படின்னு வேற தெரியல. சரி கொஞ்சம் பார்த்து போவோம். மேம்சே, எனக்கு என்னமோ இந்த இடத்துல தான் யானை சவுண்டு கேட்குது. யானை சவுண்டா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுடா மென்டலு. மேம்சே முன்னாடி பாரு, ஏதோ யானை நிற்கிற மாதிரியே இருக்குது. ஐயோ அது யானை தான் போல இருக்கே, பிரேக்கை பிடி என்னடா வண்டி வச்சு ஏற்றிட்டு. ஐயோ யானை மேலே வண்டி ஏற்றிட்டான் போல இருக்குது. டேய் சவுண்டு போடாத, அமைதியா. ஐயோ யானைக்கு என்னாச்சுன்னு வேறு தெரியே, ஓடி போய் பார்ப்போம். ஐயோ யானைக்கு சரியாக அடிபட்டுருச்சு போல இருக்கே. ஐயோ யானை குட்டி இருக்கே இல்லையா? நான் உயிரோடு தான் இருக்கேன், எனக்கு நல்லா கால் அடிபட்டுருச்சு, எனக்கு ப்ளீஸ் பார்த்து உதவி செய்யுங்க அங்கிள். அங்கிளா, நீயே எனக்கிட்ட பணம் வர மாதிரி இருக்கு, என்ன அங்கிள்ங்கிறியே? சரி இரு, என்கிட்ட இருக்கிற மெடிசன் வச்சு கொஞ்சமாச்சும் உனக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணுறேன். நீ என்ன தனியாக சுற்றிட்டு இருக்க, உங்கள் அம்மா அப்பா கூட்டத்தோடு தானே இருக்கணும். அங்கிள், காட்டுக்குள்ளே அந்த புது பேய் திரும்பவும் வந்துருச்சு. அந்த செர்பியன் பேய் வந்ததுனால தான் எங்கள் கூட்டமே அழிஞ்சு ஓடி போயிட்டாங்க. அதில் நான் மட்டும் தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ நீங்களும் காட்டு பக்கம் போகாதீங்க, ரொம்ப ஆபத்தாக நடக்குது. என்னது அந்த பேய் வந்துருச்சா? ஆஹா, நான் நினச்ச மாதிரி அந்த பேய் வந்துருச்சே. காலையில் நீ கத்துறதுக்கு எங்கள் வீட்டு முடியும் கேட்டுச்சு யானை குட்டி, அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பேய் வந்துருச்சுன்னு வேற சொல்கிறியே. அந்த பேய் வேற சாதாரண பேய் கிடையாது, ரொம்ப மோசமான பேயின்னு வேற கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன பசங்க ஒன்றை மாதிரி குட்டி யானையை தான் தூக்கிட்டு போகுமாமே. பிராங்க்லினே, என்னடா ரெடி பண்ணிட்டேன்னு பாடா, நம்ம பேசாமல் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஆ ரெடி பண்ணிட்டேன் யானை குட்டி, கொஞ்சம் பார்த்து வீட்டுக்கு போயிரு. ஓகே ஓகே, தேங்க்யூ அங்கிள், நான் உடனே எங்கள் அம்மா அப்பா கிட்ட போகிறேன், இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ, பாய் பாய். ஆண்டா ஏண்டா, இந்த யானை சொல்கிறதாம்மா நீ நம்பிட்டு இருக்கிற, அப்படின்னா பேய் கிடையாது ஒன்றுமே கிடையாதுடா. என்னடா சொல்கிற, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடலாம் வாடா. டேய் நான் வீட்டுக்கு போகலான்ட்டு தான் இருந்தேன், பட் நீ பயப்படுறப்பார், அந்த அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நம்ம காட்டணும்ல. இரு நேராக போயிட்டு அந்த பேய் எங்கே இருக்குன்னு இந்த நம்ம யானை கூட சொல்லிச்சுன்னா அந்த இடத்துக்கு போவோம். எது அந்த இடத்துக்கா? அட டே, அது என்னடா முருகன் கோவிலாக போய் பார்க்கறதுக்கு, அது முக்கோவில்ரா. அந்த இடத்துல பேய்ங்க ஒரு பேய் இல்லை, நிறைய பேய்ங்க இருக்குதா, ஊருக்குள்ள ஒரு வதந்தி இருக்குது. நம்ம பாட்டிக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமாக சும்மா விடாது. ஒரு செகண்ட், இதுதான் அந்த இடம் போல இருக்குதே. என்னடா இந்த இடத்துக்கே வந்துட்டேன், உனக்கு பயமாக இருந்தால் அங்கேயே இருப்பா தம்பி. ஐயோ இரு நானும் வரேன், பார்த்து இறங்கு. ஆஹா சரியான பள்ளமாக இருக்கப்பா. யோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அந்த பேய் இருக்குன்னு அந்த யானை குட்டிங்களாம். அட கடவுளே, நஜமோடி அந்த பேய் இருக்குது காய்ஸ், நான் கூட இல்லைன்னு தான் நினச்சி. அங்கே பாருங்கள், அங்கே பேய் இருக்குது, ஏதோ ஒரு மந்திரவாதி இருக்கான். இங்கே ஜின்சானை வேறு காணுன்டே ஜின்சானே. ஐயோ இந்த லூசு பையில் வேறு தென்னு போல இருக்கே. டே மென்டல் எங்கே இருக்க? பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன், சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாத, பேய் என்ன அடிச்சிட போகுது. ஆமாம், என்னை மீறி வந்து ஒன்று பேய் அடிச்சிருமா? என்னடா சொன்ன மாதிரி ஒரிஜினலாக பேய் இருக்குது, அதை தானே அந்த யானை குட்டியை சொல்லிச்சு. சரி அது உங்களுடைய பிளான் என்னன்னு கேளு. பிளானா? டேய் பேய்னா என்ன வில்லனா என்ன, எடுத்தோன்னே உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லுவானுங்க அதானே. ஐயோ உலகத்தை அழிக்க போகிறாங்களா? இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது போல இருக்கே. டேய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சீக்கிரமாக பேய் நம்மளை கண்டுபிடிச்சிட போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் மாதிரி சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு இருக்கு. ஐயோ என்னடா மேலே ஏற முடியல, ஆஹா ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஏ சின்சானே, என்னடா மேலே ஏற முடியும், இவ்வளோ டஃப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேயோட வேலை தான் இருக்கும் நினைக்கிறேன் மாமே, இன்னைக்கு நம்ம இந்த காட்டுக்குள்ளே செத்தோம் நினைக்கிறேன். டேய் இதுக்கும் பேய் கேனடா சம்மந்தம்? இருடா நான் மேலே ஏறி காட்டுற பார்த்துக்க. ஏ கமான் கமான் ஃப்ராங்க்லின், ஸ்போர்ட்ஸில் நம்ம எத்தனை தடவை பிடிபியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கோம், எட்டி போடு. எப்படி நல்லா போட்டப்போ இதில் நானே அசால்ட்டாக ஏறுவேன், நீ தப்பு தப்பாக ஏறிட்டு இது மேலே பேய் மேலே வேறு படிய போட்டியா? பேய் மேலே நாங்கடா படிய போட்டேன், நீ தாண்டா போட்ட? அட்டாட்டா, செம்ம கிளைமேட்டு. பட் ப்ராப்ளம் பார்த்தியா, என்னமோ விடியவே மாட்டேங்குதுரா. விடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் இந்த பேய் தான், ஏதோ மந்திரத்தை போட்டு இருட்டாகவே வச்சுருக்கு. சீக்கிரம் நம்ம போய் போலீஸை கூப்பிடுவோம்டா. போலீஸா? போலீஸை கூப்பிட்டா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களா என்ன? ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இவங்க என்ன கிரைண்டராக வச்சுருக்குறாங்க? என்னடா இங்கே ஒரு யானை இருக்குது. ஏ அது யானை இல்லைடா, யானை பொம்மை. யானை பொம்மையா? ஆமாம், அதான் அசையாமல் இருக்க உனக்கு தெரியலையே.
ஆமால்ல. சரி சரி, அந்த குட்டியை அவங்க அம்மாட்ட போயிருக்கும்னு நினைக்கிற, அதெல்லாம் போயிருக்கும், ஆனால் எப்போ வரும் தான் தெரியல. நாளை பிறகு அந்த யானையை பார்த்தா நம்ம அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லாட்டி ஸ்வீட் ஈட்டு கொடுப்போமா? ஆமாம், யானைக்கு விட்டால் ஒரு டப்பாவில் புளி தர போட்டு கொடுத்துட்றா. ஆ, நீ காரை போட்டு அப்படியே கவுத்துட்றா மென்டலு. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நீ பாட்டுக்கு மொட்டையாக காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தானா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிட்டிக்கு போகிறோம். சிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜட்டி போட வரமா? டே, இந்த இடத்துல இந்த காமெடியே தேவையில்ல, அது மொக்கையெல்லாம் நம்ம போடணுமாடா சின்சானே, தேவையில்லாத கண்டென்ட் பார்த்துக்க இதெல்லாம். சரி சரி சரி, போலீஸுக்கிட்ட சொன்னால் எப்படா நம்புவாங்க? மேம்ஸி, ஒரிஜினலாக சொல்லி, போலீஸ் கேட்கலண்ணா? டேய், அதெல்லாம் கேட்பாங்கடா, சொல்கிற விதத்தில் சொல்லணும். போலீஸ்காரங்கன்னா அவ்வளோ பேக்கரி நினச்சியா? ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அப்போ மாம்சே, உனக்கு ஒன்று தெரியுமா, பேயெல்லாம் இருக்கிறது உண்மைதான். இப்போ நீ கண்ணால் பார்த்தல, அது பேய் நினைக்கிற டூப்ளிகேட்னு நினைக்கிறியா? அது எனக்கு என்னமோ பேய் மாதிரி தான் தெரியுது, பட் டூப்ளிகேட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? மாமா, உனக்கு தெரியாத விஷயமே, நான் ஒரு சின்ன வயசு இருந்து ஒரு கதை கேட்டுன்னுக்குறேன். என்னன்னா, ஒரு அக்கா ஆட்டோவில் லிஃப்ட்டு கேட்டுச்சான். சரின்னு சொல்லி லிஃப்ட்டு அந்த ஆட்டோக்கார அங்கிள் கொடுத்தாரான். அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா பேயாக இருந்திருப்பாங்களே. டேய், உனக்கு எப்படா தெரியும்? நீ அந்த இடத்துல அங்கே இருந்தியா என்ன? டேய், இது ஊரில் இருக்கவெல்லாம் ஆல்ரெடி போடுற பிட்டுடா, இந்த பிட்டு நீ மா நம்பிட்டு இருக்கிற, என்னமோ ஏதமோ. டேய், ஒரு செகண்ட் இரு ஃப்ராங்க்லினு, இது இந்த இடமா? டேய், இதுக்கப்புறமேலுக்கு ஒரு பெரிய டனல் வருமே. ஆமாம், சொன்ன மாதிரி வந்துடுச்சு, இதில் என்ன இருக்குது? ஆஹா, இந்த மாதிரி டனலில் தாண்டா அந்த பெரிய பெரிய பேய், புதுசான பேயெல்லாம் வந்து நிற்கும். நீ பாத்தியா? உடனே பிட்டெல்லாம் போட்டுருக்கிறா சின்சானே, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீ என்ன? டேய், என்னோடய கிளாஸ்மேட்டு ஸ்கூல்மேட்டு எங்கள் டீச்சர் முதக்கொண்டு சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ளே பேய் இருக்குது, தயவு செஞ்சு போயிட்டாதே. ஏண்டா, இவ்வளோ வெளிச்சமாக இருக்கிற இடத்துல பேய் இருக்குன்னு சொல்கிற ஒரே பேக்கு நீயா தாண்டா இருப்பேன்? என்ன, நீ பேயை பார்த்தியா இல்லை உன் ஃப்ரெண்டு பார்த்தான்னு சொன்னானா? என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்கூல் டீச்சரு, அதுக்கப்புறம் என்னோடய பிடி சாரு. ஐயையோ, சொல்ல சொல்ல கேட்காம உள்ளே வேற கூப்பிட்டு போகிறானே. டேய், தயவு செஞ்சு போகாத, உள்ளே ஒரு பெரிய பேய் இருக்கும், கண்டிப்பாக அது கண்ணாப்பின்னா டான்ஸ் வேற ஆடுமா. கண்ணாப்பின்னா டான்ஸ் வேற ஆடுமா? ஏண்டா, டான்ஸ் ஆனாலே அது செர்பியன் பேயாக தான் இருக்கும், அதுதான் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. ஆ, மேஜிக் பண்ணிட்டுங்க வராதா? இவெல்லாம் நீ காட்டுக்குள்ளே தான் இருந்த, நீ எப்படி இங்கே வந்த? அது என்னமோ உண்மை தான். டேய், யார்றாவே நடுரோட்டில் பிச்சைக்கார உட்காந்து டான்ஸ் எடுக்காமல்? டேய், வண்டி எடுத்துகிட்டு இருக்கு, யார்றாவே வண்டி வந்துருக்கு, நடுரோட டான்ஸ் ஆடு, இறங்குடா. மாம்சே, அதுதான்டா பேய். பேயா? நான் அது ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை தான், கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவா. எவனோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான், அதை நீ நம்பிட்டு இருக்க பார்த்தியா? ஏஹ, நானே இன்னைக்கு இறங்கவே மாட்டேன், காருக்குள்ளே உட்காந்துக்கிறேன், நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. என்ன, உடனே பின்னாடி ஜக்கா வாங்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க காய்ஸ், இது பேயானா நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். வயசான அங்கிள், நான் வந்து அந்த பக்கம் பக்கம், நீங்கள் பார்க்க நடுறோட டான்ஸ் ஆடுறதா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆசையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாமல் போ தம்பி, இதுதான் உன்னுடைய கடைசி காலம். காலையில் எழுந்திருக்கிறப்ப நீங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. இதோ பர்றா, பெருசு சொன்னேன் நாங்கள் நம்பிடுவோமா? பெருசு, இடத்த காலி பண்ணிட்டு போய்கிட்டே இரு, இல்லைன்னு வச்சுக்கோ அந்த காரை பார்த்தல அந்த டயர் சைஸு கூட இல்லை, ஏற்றி விட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ. முடிஞ்சா பண்ணுப்பா தம்பி, ஏன்னா நீ தான் பெய்மலை நம்பிக்கை இல்லையாமில்ல, உள்ள சின்சான் உயிரோடு இருக்கானான்னு பாரு. எது, சின்சான் உயிரோடு இருக்கானாவா? அவன் தான் இருக்கான். எங்கடாது? டேய், இங்கடா இங்கேருந்து ஆளை காணும். டேய், என்னடா பேசிட்டு வரதுக்குள்ளே ஓடிட்டியா? நினச்சேன்டா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஓடுறதுல தான் இருப்பானுங்க. நினச்சேன் காய்ஸ், ஏன்னா இவ்வளோ பெரிய கார் வச்சுக்கோம்ல, ஸோ காரை வச்சு ஏற்றினா இறந்துருவேன்னு சொல்லிட்டு எஸ் ஆகிட்டான். என்ன சின்சானே, எங்கே பேய காணும்? மாம்சே, அது மேஜிக் பண்ணி எஸ்கேப் ஆயிடுச்சு, என் கண்ணால் பார்த்தேன், அது பேய் தான். செர்பியன் பேயின்னு சொன்னால் நீ வேற நம்ப வேற மாட்டேன்னுக்கிறியே. ஏன் மாம்சே, உனக்கு பேய் மேலே நம்பிக்கை இல்லை? பேய் மேலே நம்பிக்கையே இல்லை? ஏய் மாம்சே, பின்னாடி தான் பேய் மேலே டான்ஸ் நினைக்குது, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. ஐயோ, இவன் தொல்லை வேற தாங்க முடியே. இருறா, இன்னைக்கு திரும்பி போய் பார்க்கறேன், பேய் மட்டும் இல்லை, நீ செத்த பார்த்துக்க. ஆ, பார்ப்போம் பார்ப்போம், நீ போய் பாரு, அங்கே பேய் இருந்துச்சுன்னா என்ன பண்ண, அங்கே மேலே பாரு, இருக்கா இல்லையா? எங்கே? டேய், ஆமாண்டா, அது பேய் தான் நினைக்கிறேன், எப்படா ஒரே செகண்டில் மேலே போச்சு? டேய், இது அந்த நம்ம காட்டில் பார்த்தோமே அதே பேய் தானே? அதைத்தான் நானும் சொன்னேன், அது ஏன் மேலே டான்ஸ் ஆடுனதுன்னு வேறு தெரியல. டேய் பேயே, நீ ஒரு ஒரிஜினல் பேர் தான் கீழே இறங்கிவா. என்னால் முடியாது, உங்கள் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். எதை அழிக்க போறியா? நாங்கள் என்ன தப்பாக எழுதுனேன், பென்சில் எழுதுனதுமா, என்ன அழிக்க போறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்கேன். மேம்சே, அதுக்கிட்ட காமெடியெல்லாம் போடாதே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட காமெடி மொக்கன்னு சொன்னேன், அப்போ இது பேர் என்ன? சிற சிற வாட, சீக்கிரம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நான் கூட எவ்வளோ வேஷம் போட்டு தான் உட்காந்துட்டுருக்கேன் நினச்சா ஒரிஜினலாக பேய் தண்டாவும் இருக்கு. ஆஹா, இந்த பேய் விடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் கொல்ல போகிறேன்னு வேறு சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுறது? மேம்சே, அங்கே போய் லெஃப்டில் ஒரு போலீஸ் நின்றுக்கிறான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வா. பேசிட்டு வரோம், அப்படி நீ வரமாட்டியா? ஆஹா, இனிமேல் நான் ஜீப்பை விட்டே வெளியே வரமாட்டேன், எனக்கு உயிர் மேலே ஆசை இருக்குல்ல. நினச்சேன்டா. சார், என் பேர் ஃப்ராங்க்லின் சார், நான் அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன். இருக்கட்டும், என்ன இதில் இருந்து காஃபி பங்கு வேணுமா? சார், காஃபி கேட்குறதே வரல சார், இப்போ ஊருக்குள்ளே ஒரு பேய் நுழைஞ்சிருக்கு, அது செர்பியன் பேய், அந்த பேய் ரொம்ப உக்கரத்தில் இருக்குது சார், இந்த கிளைமேட்லாம் இப்படி கொடூரமாக இருக்குது பாருங்கள், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேய் தான், இப்போ நீங்கள் தான் அதுக்கான ஆக்ஷன் எடுத்து அந்த பேய் அரெஸ்ட் பண்ணணும். ஆ, சொல்லு, உன் இஷ்டத்துக்கு நல்லா காமெடி பண்ணிகிட்டே இருக்கியாப்பா, இந்த மாதிரி பேயின்றதெல்லாம் யாருமே இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த காலத்தில் போய் பேயின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சார், இந்த காலத்தில் நான் எப்படி தான் சார் நம்பினேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு கண்ணால் பார்த்துட்டு வந்தேன். அது சாதாரண பேய் இல்லை சார், அது செர்பியன் டான்ஸ் பேய். அது ஆடுற ஆட்டம் என்ன, சாதாரண ஆட்டம் கிடையாது. ஏதோ ஆடலும் பாடல ஆடுற பேய் மாதிரி ஆடிட்டுருக்கு. நல்லா இருக்கப்பா நீ சொல்கிற கதை. இந்த கதையை தமிழ் சினிமாவில் கொடுத்தானு வச்சுக்கோ, யாராச்சும் படமாச்சு எடுப்பாங்களே. நினச்சேன்டா இந்த மாதிரி வயசான காலத்தில் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. சார், இந்த இடத்துல காஃபி வச்சு குடிச்சிட்டே இருங்க, காஃபி ஆறி வீர போகுது. ஐயோ, இந்த மாதிரி மொட்டத்தலாம் யாரா போலீஸை சேர்த்தா? மேம் சார், என்ன சொன்னார், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாரா? இல்லை இல்லை, சூடாக ரெண்டு காஃபி வேணாம் சொன்னார், வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஆஹா, வேணாப்பா வேணாப்பா, இவரை பார்த்தாலே எனக்கு அப்பயே டவுட்டாக இருந்துச்சு, போலீஸ் தானா இல்லாட்டி வெட்டியாக இருக்கிற ஒரு போலீஸா ஆர்லெக்ஸான்னு. டேய், இப்போ தான் நீயே அவரை பார்த்த, அதுக்குள்ளே பார்த்தோன்னே டவுட் வந்துருச்சுன்னு வேறு சொல்கிறேன். ஐயோ, என்னாச்சு மேம் சார், வண்டியில் வேறு பெட்ரோல் கம்மியாக போச்சுரா, இப்போ நேரம் போய் பெட்ரோல் பங்க்கிட்ட வர போகணுமே. இங்கே எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது? மேம் சார், இந்த ரைட் எடுத்தோம்னா ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான். எல்லா இடத்துலும் உன் ஃப்ரெண்டு இருக்கானப்பா, எப்படிப்பா? ஏன், நாங்கள் எல்லாமே ஒரே ஃப்ரெண்டு தான்டா, அதனால ஃப்ரெண்டுன்றனால ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யார்? ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அட்டா, ஆமாம்ல, நானும் மறந்துட்டேனப்பா. சரி சரி சரி, சாரி காய்ஸ், நான் மறந்துட்டேன், கொஞ்சம் சின்ன டென்ஷன் இருந்ததுனால. இருங்க, இந்த இடத்துல தான் பெட்ரோல் போடணும். என்ன உடுத்துனி காணும்? டேய், எவரா இருக்கீங்களா? என்னடா உடுத்துனி காணும்? மாம்சே, பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி திரும்பியா? என்ன டேய், யார் அவன் பெட்ரோல் பங்கில் வந்து வேட்டை போட்டு தீபாவளி விளாண்டுருக்கேன். தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. டே, லூசு பயலுங்களா, வேட்டை நிறுத்துறீங்களா இல்லையா? இன்னும் காய்ச்சி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு மூணு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறானுங்க. டேய் சின்சானே, இங்கே ஓடி வந்து பாடுறான், மூணு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. இங்கே வேறு கார் வேறு தீ பிடிச்சிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே. டேய் பாய்ஸ், எந்திரிங்க. இன்னும் எவனுமே எதிரிக்க மாட்டான், ஒருத்தர் துடிச்சிக்கிட்டு இருக்கான். மாம்சே, அவங்களாம் இறந்து போனவங்க, தூங்க வந்தவங்க இல்லை. தூங்குறதுக்கு எவ்வளவோ இடம் இருந்து இங்கே வந்து தூங்குவாங்க. டேய், இறந்து போனவங்களா, என்னடா சொல்கிற? ஆமாம் மாம்சே, அந்த பேய் தான் கொண்டிருக்கும் நினைக்கிறேன். பாரு, கார் வேற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பெட்ரோல் பங்கில் கார் வெடிச்சிருக்கு, மூணு பாடி விழுந்து கிடக்குன்னா நம்ம மேலே பழி விழுந்துருமோ? நம்ம மேலே பழி விழுகுதோ இல்லாட்டி மேலே பனி விழுகுதோ, முதல்ல இறத்த காலி பண்ணணும்டா. என்ன தான் அந்த பேய்க்கு வேணும்னு தெரியலையே. இப்போ போலீஸ்ட்ட சொன்னாலும் நம்ம வேற மாட்டுறானுங்க. இது வந்து டிராஃபிக் போலீஸ்னால ஒரு நாள் நம்பலையோ, நம்ம வேணால் மெயின் போலீஸ்ட்டு போய் சொல்லி பார்ப்போம். என்ன, அது வேற உண்மைதான், வேணாம் வந்து மெயின் போலீஸ்கிட்ட சொல்லி பார்ப்போம், அவங்க யாராச்சும் கேட்கட்டும். சரி சரி, சீக்கிரம் ஓடிவா பேட்டா, இந்த பெட்ரோல் பங்க்லேயே படிச்சு நம்மளை மடையே போட்டு போறோம். ஆமாம் மாம்சே, மாம்சே, எங்கே என் ஃப்ரெண்டை வேற காணமே? அங்கே ஒரு பாடி கிடைச்சில, அந்த ஃபர்ஸ்ட் பாடி உன் ஃப்ரெண்டு தான். ஐயையோ, என் ஃப்ரெண்டு மண்டியாக போட்டானே. இரு மாம்சே, ஏதாச்சும் ஒரு இறங்கல் தெரிஞ்சு பாட்டு பாட்டு வரேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு பாட வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையா? வேணாம் வேணாம் வேணாம், ஏறி நானே ஏறி வந்துடுறேன். எதுக்கு தேவையில்லாத பம்பு, என் ஃப்ரெண்டு மண்டியாக போட்டான், நாளைக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டு விட்ற வேண்டியதான். ஸ்டேட்டஸ் போட போறியா? ஏ, நீ ஸ்டேட்டஸ் குரூப்பாடா? ஆமாம் மாம்சே, நீ எல்லாம் ஸ்டேட்டஸ் போட மாட்டியா என்ன? அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஏய் சின்சானே, என்னடா முன்னாடி இது பேய் வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ, பேய் வர மாதிரி இருக்கா? இதா கண்ணை மூடிக்கிறேன். சும்மா தான்டா சொன்னேன். ஏண்டா சின்சானே, ஏன் இந்த பேய்களாம் வந்து நம்ம உலகத்தை அழிக்கணும்னு நினைக்குது? அதுவா, உன்னை சொல்கிற நல்லா கேட்டுக்கோ. முன்னொரு காலத்தில் நிறைய பேய்களாம் ஒன்றா ஃப்ரெண்டாக இருந்துச்சான். அந்த ஃப்ரெண்டாக இருக்கிற குரூப்பில் திடீர்னு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் கிடச்சிச்சான். மற்ற பேய்ங்க எதுக்குமே ஸ்நாக்ஸ் கிடைக்கணும். அந்த ஸ்நாக்ஸ் எங்கேருந்துடா கிடச்சிச்சின்னு சொன்னப்போ எல்லாருமே நம்ம பூமி தான் சொன்னாங்களாம். அதனால எல்லா பேயும் நம்ம உலகத்தில் நம்ம பூமி நோக்கி வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஆட்டை போட வந்துருக்குது. ஏண்டா, அதுக்கு அவனுங்களே இங்கே ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியதானே? ஆஹா, ஸ்நாக்ஸ்ன்றது நம்ம தான். அட்டாப்பாவீங்களா, மனுஷன் தான் இவங்களுக்கு ஸ்நாக்ஸா? என்ன கொடுமடாது, இப்போ நம்மளை தான் அதுங்களா சாப்பிட்டு உயிர் வாழ்மா என்ன? ஆமாம் மாம்சே, அதுவும் கண்ணா பின்னான்னு வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஐயோ, சரி விட்டு, ஒரு பிரச்சனை இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு, அவர்கிட்ட போய் சொல்லுவோம். மாம்சே, இவனுங்களாம் நம்புவானுங்களான்னு வேற தெரியலையே, நம்பி தான்டா ஆகணும், இல்லாட்டி கண்ணை வாங்கிட்டு போயிடுவோம். போலீஸ்கிட்ட இருந்து கண்ணா தருவாங்கன்ற கேட்டு பார்க்க வேண்டியதான். சார், என் பேர் ஃப்ராங்க்லின் சார், பக்கத்தில் இருக்க மலையிலேருந்து வந்திருக்கேன். ஆமாம், இப்போ தான் உன்னை பற்றி ஒரு ரிப்போர்ட்டும் வந்துச்சு. போகிற வழியில் ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லி ஏதோ நல்ல கதை சொல்கிறேன் அம்மாளப்பா. சார், கதை இல்லை சார், நிஜமொழி உண்மை தான் சார். இப்போ பெட்ரோல் பங்க்கில் கூட ஒரு மூணு பாடி விழுந்துருந்துச்சு. வர வர, நம்ம சிட்டியில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் காமெடி சூப்பராக பண்ணுறாங்கய்யா. காமெடியா? யார் சார், என்னையவா சொல்கிறீங்க? ஆமாம், நீ தான் அங்கே இருக்க. சார், சத்தியமாக தான் சார் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு என்னமோ நீங்கள் தான் காமெடி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேயை கண்ணால் பார்த்தா இவ்வளோ சொல்லுவீங்களா? ஏ தம்பி, முட்டிக்கு முட்டிக்கு தட்டி உள்ளே உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுருவோம் பார்த்துக்க. ஆஹா, சரி விடுங்க, ஒரே ஒரு கன்று மட்டும் கொடுங்க, நான் திருப்பி அந்த பேயை கையோடு பிடிச்சிட்டு வரேன். அப்படியா ராஜேந்தர், அந்த கண்ணை அவன்கிட்ட குறியா? அப்பா, தேங்க்யூ சார், கண்ணையாச்சும் நம்பி கொடுத்தீங்களே, நான் கூட கொடுக்க மாட்டேங்கன்னு நினச்சேன். இந்த கண்ணை கொடுத்ததுக்காச்சும் நன்றி, பேயை கையோடு பிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், அதுக்கப்புறம் இருக்க பாருங்கள் என்னோடய என்ட்ரி. ஏய், ரொம்ப பேசாமல் சீக்கிரம் போடா, ஆனால் அந்த கண்ணை வச்சு ஏதாவது பொதுமக்களை சுட்ட நெக்ஸ்ட்டு ஒன்றை தான் ஜெயிலில் போடுவோம் பார்த்துக்க. ஐயோ, பொதுமக்கள் நான் சொல்கிறக்கு என்னென்னா பேக்கா சின்சானே, வாடா போய் அந்த பேயை பிடிச்சிட்டு வருவோம். பேயை பிடிச்சிட்டு வருமா? ஈவனடா காலையில் ஆவியை பிடிச்சிட்டு வர மாதிரி அசால்ட்டாக சொல்லிருக்கிறான். சரி விட்டு, வண்டியை கிளப்பு சார், வெற்றியோடு திரும்ப வருவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கணும். அந்த பேய் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கஸ்கா மஸ்கான்னு கொண்டுக்கிட்டே வந்து நிற்குது. அட்டா, ஆமாம் இல்லை,
திரும்பி வரப்ப போலீஸை ஃபஸ்ட்டு உயிரோடு இருப்பானுன்னு வருத்தறியே. சரி வா டே, இப்போ அந்த பேய் எங்கே இருக்கும்? வேறு எங்கே, அந்த டனல்கிட்டே போவோம். அந்த பேய் ஆனவுனா டனலில் தானே இருக்குது. அங்கே போய் கஸ்கா முஸ்கான் பேயை பிடிச்சிட்டு வருவோம். மச்சி, பேயை பிடிச்சிட முடியுமா? நீ ஒன்றும் கவலைப்படாதடா, இந்த ஃப்ராங்க்லினோட ஒரிஜினலோட ஆட்டத்தை இனிமேல் தான் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. டேய் ஷின்சானே, கிட்டத்தட்ட டனல் கிட்டே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் அந்த பேயோட லாஸ்ட் டே நினைக்கிறேன். மாம்சே, இந்த பேய் பேர் என்ன சொன்னேன்? செருப்படியா? டேய் செருப்படி இல்லைடா, செருபியன் லேடின்னு சொன்னேன். ஓஹோ, ஏன் அந்த பேய்க்கு அந்த பேர் வந்துச்சு? ஆ, அது அவங்க அம்மா அப்பாட்ட தாண்டை கேட்கணும். மென்டலு ஏதோ நான் பேர் வச்ச மாதிரி ஏங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். காய்ஸ், இவன் எப்பயுமே மென்டல் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான் போல இருக்கே. ஒரு செகண்ட் இருங்க. ஏய், இன்னமும் நிறைய பேர் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்களாப்பா, அப்புறம் ஏன் என்ன வீடியோ லைக் பண்ணாமல் வேறு பார்த்துட்ருக்கீங்க? அப்போ நீங்கள் லைக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும். எப்படியோ இங்கே பாருங்கள், அந்த டனல் கிட்ட உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணால் தான் அந்த பேய்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியும். நல்லா போச்சு போ, இப்போ தான் எனக்கு பயமே வருது. உம்சா வண்டி நிறுத்தேன், உச்சா கிச்சா போயிட்டு வந்துடுறேன். நோ 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 ஷின்சான், இனிமேல் நம்ம உச்சா போகக்கூடாது. அந்த பேய் தான் உச்சா போகணும். நம்மகிட்ட தான் கன் இருக்குல்ல. இரு, இந்த வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு. ஓ மை காட், அந்த பேய் அங்கே தான் நின்று பாத்தியா? ஐயையோ, பாத்தியான்னு வேற கேட்குறானே. பாத்தியா பாத்தியா, அந்த பேய் அங்கே தான் நிற்கிது. இருறா, இப்போ பஞ்சர் அடக்க போடுறா. என்னம்மா கண்ணு, இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டியாம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதோ இங்கே எல்லாத்தையும் கொல்ல போகிறேன்னு வேற உட்காந்து டைலாக் வேறு பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பாரு, என் கையில் எவ்வளோ பெரிய கன்னு இருக்குன்னு. இந்த கன்னை வச்சு ஒன்று அசால்ட்டாக போட்டுருவேன். இப்படி தேவையில்லாமல் தனியாக வந்து வேற மாட்டிக்கிட்டியா? என்ன பண்ண போகிறேன்? நான் தனியாக இருக்கேன்னு யார் சொன்னா? என்னை சுற்றி முற்றி பாரு, இவங்க எல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு. இன்றைக்கி உனக்கு தான் லாஸ்ட் எண்டு. பாய் பாய் சொல்லிட்டேன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐயோ, நீங்களாம் எங்கே இருந்துடா இவ்வளோ தூரம் பேர் வந்தீங்க? ஷின்சானே இருக்கே என்ன? உன் பின்னாடி தான்டா நிற்கிறேன், பயமாக இருக்கடா. ஆஹா, ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டுறேன் செருப்பியன் லேடி. உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிடுறேன். ஒன்றும் பண்ண வேணாம், இங்கேயே நீ முட்டி போட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. உன்னை அசால்ட்டாக கொண்டுருவேன், முட்டி போடு. ஐயோ, போட்டுறேன், எதுக்கு பொம்பு? டேய் ஷின்சானே, என்னடா ஒருத்தன் சொன்னால் பார்த்தா இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க? எனக்கு என்னடா தெரியும், நான் கூட ஒருத்தன் தான்டா நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பேர் லேடிஸ் வந்திருப்பாங்க, நான் எனக்கு என்ன தெரியும். ஏக்கா, என்னை மட்டும் விட்டுருங்கக்கா, ஃப்ராங்க்லின் வேணா பிடிச்சிக்கோங்க்கா. நல்ல நண்பன்டா நீ. ஃப்ராங்க்லினே, ஒரு நிமிஷம் சரி, என்ன கீழே ஏதோ அதர சவுண்டு கேட்குது. யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு உதவி செய்ய ஓடி வராங்க. அங்கே பாரு, யாரா அது? டேய் ஆமாண்டா, யாரோ அங்கே வராங்க பாரு. அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய பையனை காப்பாற்றினதுக்காக நாங்கள் தான் உனக்கு உதவி செய்கிறோம் ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லின், நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, அதனால தான் நான் என்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் காய்ஸ், நேராக போய் அந்த செரிபியன் லேடி அடிச்சு கொள்ளுங்க. கமான், அட்டாக். இன்னையோட இந்த பேய் எல்லாம் வரவே கூடாது. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த மொத்த வித்தியை இறக்குங்க. ஃப்ராங்க்லின், இனிமேல் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, நானும் என் குரூப்புமே பார்த்துப்போம். யாஸ் கமான், எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. ஃப்ராங்க்லின், நிறுத்த சொல்லு, நிறுத்த சொல்லுவா. இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு செரிபியன் லேடி. ஏய் ஷின்சான், சீக்கிரம் அந்த துப்பாக்கி ஏறா. எல்லாருமே போட்டு அட்டாக் பண்ணுறாங்களே. தேங்க்ஸ் யானை குட்டீஸ், நீங்கள் எல்லாம் உதவி செய்வீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. டேய் ஷின்சான், எங்கடா அந்த துப்பாக்கி? ஆ, இந்த ஈரா, இங்கே தான்டா இருக்கு துப்பாக்கி. என்ன மனசில் கோட்டு விஜயம் நினைப்பா, துப்பாக்கியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், நான் அதுக்கு கேட்குறேடா, இப்போ ஆக்ஷன் பிளாக் மட்டும் பாரு, அந்த யானைகளுக்கு நானும் உதவி செய்ய போகிறேன். சூப்பர் போட்டே, நான் அந்த சைடு ஓடி போய் நின்றுக்கிறேன், நீ பாட்டுக்கு ஃபயர் அட்டாக் பண்ணு. என் மேலே சுற்றாத மாப்பிள்ள, ஒன்றும் கவலைப்படாத. காய்ஸ், இன்னி தான் சர்ற வெட்டி, எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. யானைகளே பாதிப்பேத்தை கொண்டுருச்சுப்பா, நான் நினச்சி கூட பார்க்கல இது உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், டமால் டமால் டமால், எல்லாருமே ஆளு காலி சூப்பரே. ஓ யானை குட்டி, நான் நினச்சி கூட பார்க்கல நீ எனக்கு உதவி செய்வேன்னு. நீ எனக்கு மட்டும் உதவி செய்யலை, நம்ம உலகத்துக்கே நீ உதவி செஞ்சுருக்க. ஐயோ, உனக்கு எவ்வளோ நன்றி கடன் பட்டாலும் அதுக்கு கரெக்டாக இருக்காதே. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒன்றுமே வேணாம் ஃப்ராங்க்லின், காலையில் நீ எனக்கு உதவி செஞ்ச பதிலுக்கு நான் செஞ்சேன். நீ செஞ்ச உதவியோட நான் செஞ்ச உதவி ஒன்றும் பெருசு இல்லை. தேங்க்யூ, அண்ணா உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஐம் சாரி. ஆ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஐயோ யானைக்குட்டி, உன்ன மாதிரி ஒரு நல்ல யானைக்குட்டி கிடைக்க ரொம்ப கஷ்டம். காய்ஸ் பார்த்தீங்களா, நம்ம ஒரு உதவி செஞ்சோம், அதுக்காக பார்த்துருக்கு அந்த யானை நம்மளுக்கு உதவி செய்ய வந்திருக்கு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யுங்க. ஃப்ரெண்டுன்ற கிட்ட யாருக்கு வேணால் உதவி செய்யுங்க, கண்டிப்பாக அந்த உதவி உங்களுக்கு ஒரு நாள் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வரேன். ஓகேவா? டாடா, பாபாய், சி யூ, டேக் கேர்.